ஹஜ்ஜு செய்ய ஒருவருக்கு வசதி வாய்ப்பல்ல கொடுக்க இல்லை. இப்ப அந்த மனிதர் நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டுமே என்று ஆசைப்படுவது தப்பு கிடையாது, ஆசைப்படணும். ஆனால் அவர் நேரடியாக ஹஜ்ஜை செய்ய வாய்ப்பு வசதி இல்லை என்றாலும் ஹஜ்ஜினுடைய கூலியை அடைவதற்கான சில அமல்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். நாம் எல்லா விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் என்றால், எந்த ஒரு வணக்கத்தையும் அதை நேரடியாக செய்வதற்கும் சிறப்புகளை அடைந்து கொள்வதற்கும் இடையிலே 100 வித்தியாசம் உண்டு. எல்லா அறிஞர்களும் அதுதான் சொல்லுவாங்க. நம்ம இதை செஞ்சு போட்டு மசாலா நம்ம இன்றைக்கு ஹஜ்ஜு செஞ்சாச்சு, ஹஜ்ஜுடைய கூலி எங்களுக்கு கிடைஞ்சிட்டு திருப்தி அடையாது. உதாரணமாக நிறைய ஹதீஸ்ல அப்படி நம்ம பார்க்கிறோம், இதை செஞ்சா அந்த கூலி கிடைக்கும், அதை செஞ்சா அந்த கூலி கிடைக்கும் என்று. ஆனால் உண்மையாகவே ஒரு மனிதன் அந்த அமலை செய்தால் அதற்கு கிடைக்கின்ற, அவன் உணர்கின்ற, அதனால சொல்லுவாங்க எப்படின்னா, ஹஜ்ஜை செஞ்சாத்தான் அந்த ஹஜ்ஜினுடைய சுவை தெரியும். அதை எவ்வளவுதான் பேசினாலும் விளங்காது. தேனை பத்தி நான் ஒரு மனத்தில பயன் பண்றேன், அதை பத்தி தெரியாதவர் கணக்கு எடுக்க மாட்டார். வாயில தொட்டு வாயில வச்சா ஒரு மனத்தில பயன் பண்ண தேவையில்லை, திரும்ப எடுத்து அவரே குடிப்பார். அது மாதிரி ஹஜ் என்பது அப்படித்தான், அதை சுவைக்க வேண்டும், அது ஒரு சுவை. அப்படி சுவைத்தால் தான் அதனுடைய யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் தற்சமயம் எமக்கு அதுக்கான வாய்ப்பு வசதி இல்லை என்றால் ரெண்டாம் கட்டங்கிறத புரிஞ்சிடணும் விளைஞ்சா. அதனால இப்போ உள்ள சிறப்பிருக்கு மசாலா, இப்போ அமல்கள் இருக்கு, இதை செஞ்சுக்கிட்டால் ஹஜ்ஜுக்கே போத்த வேலை என்ன செய்யக்கூடாது, நினைச்சு விட கூடாது. அப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க, சொல்லிக்கொள்றேன். முதலாவதாக, ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவரிடத்துல இருக்குது, எனக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை தந்தா, வசதி வாய்ப்பு இருந்தா, உண்மையாக தூய்மையாக ஒருவர் நியத்து வைக்கிறார், ஹஜ்ஜு செய்வேன் என்று நியத்து வச்சால் ஹஜ்ஜு செய்த கூலி அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஹஸ்னுன் நியா, எனக்கு அல்லாஹ் பொருளாதார வசதி, போறதுக்கான வசதி வாய்ப்புகளை தந்தா, நிச்சயமாக வல்லாஹி நான் முதலாவது ஹஜ்ஜு செய்வேன் என்று நியத்து உங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு இப்பவே அந்த கூலி எல்லாம் தந்துட்டான். அப்படி நியத்திக்கிறோம் கைவசமாகும், ஹஜ்ஜுக்கு நான் போயில்லை இன்ஷா அல்லாஹ், எனக்கு அப்படி கிடைச்சால் எனக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் உடனே போவேன் கைவசமாகும். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் யாரெல்லாம் கைவசத்துனாங்களோ அவங்களே அல்லாஹு தஆலா வெகு சீக்கிரமாக அவருடைய மாளிகையை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாங்க. வெட்கத்தினால் அல்லது இஹ்லாஸுக்காக கைவசத்தாம் இருந்தாலும் அவங்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பானாங்க. ஏனென்றால் நம்ம கைவசத்துறதுங்கிறது என்பது ஒரு ஷஹாதா, மலக்குமார்கள் எழுதி கொள்வாங்க வளர்ந்தானே, அது ஒரு நல்ல ஒரு விஷயம். அப்ப நீயா எங்கிட்ட இருக்க வேண்டும், ஏனென்றால் ஹதீஸ்ல வருது எப்படி என்றால், இதுக்கான ஆதாரத்தை சொல்லுவேன், சும்மா சொல்லிட்டு போயிட்டு தான் சரி வராது. ஆதாரம் புகாரில் வரக்கூடிய ரிவாயத், அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு சொல்கிறார்கள் எப்படி என்றால், ரஜாஅனா மின் கஸ்வத்தி தபூக், நாங்க தபூக்குடைய யுத்த காலத்துல இருந்து வந்தோம், திரும்பி வார நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹல்லஃப்னா இன்ன கௌமன் ஹல்லஃப்னா ஃபில் மதீனா, நாங்கள் மதீனாவில் சில தோழர்களை விட்டுவிட்டு வந்திருக்கிறோம், இன்ன அக்வாமன் ஹல்லஃப்னா ஃபில் மதீனா, மதீனாவில் விட்டுவிட்டு வந்திருக்கிறோம், அவர்கள் மா ஸலக்னா ஷஅபன் வமா கத்அனா வாதியன் இல்லா வஹும் மஅகும், நாங்கள் எந்த ஒரு பள்ளத்தாக்கு கடந்து சென்றாலும் சரி, எந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனாலும் சரி, நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் எங்களுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலியை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். பண்ணதா அந்த ஹதீஸ் எப்படி சொல்லுது, மசலக்னா ஷஅபன் வலா வாதியன் இல்லா வஹும் மஅனா, நாங்கள் எங்க போனாலும் அவங்களும் எங்களோட தான் இருக்கிறாங்க, உடல் ரீதியாக இல்லாட்டும் எண்ணத்தால் எங்களோடு இருக்கிறார்கள், எண்ணத்தால் எங்களோடு இருக்கிறார்கள். காரணம் ஹபசஹுமுல் உதுர், இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஹபசஹுமுல் மரம், புகாரி முஸ்லிம்ல தான் ரெண்டும் வருது. ஹபசஹுமுல் உதுர், தங்கடம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்மையான காரணத்தினால் அவர்கள் வரவில்லை. இன்னும் ஒரு ரிவாயத்தில் ஹபசஹுமுல் மரம், நோயின் காரணமாக வரவில்லை. இன்னும் ஒரு சஹி முஸ்லிம் வரக்கூடிய இன்னும் ஒரு ரிவாயத்தில் இல்லா ஷரகூக்கும் ஃபில் அஜ்ர், அவர்கள் மதீனாவில் தான் இருக்கிறாங்க, நீங்க தபூக்கு வந்து திரும்ப வாரீங்க, ஆனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரே கூலி தான் கிடைக்கும். இது முஸ்லீமில் வரக்கூடிய ரிவாயத். அலைஞ்சா அப்ப எனவே ஒரு மனிதனுடைய நீயா சரியாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த ஹஜ் செய்த கூலியை அல்லாஹு தாலா வழங்கி கொண்டே இருப்பான். ரெண்டாவது ரிவாயத் ஹதீஸ் எல்லாம் சுருக்கமாக சொல்லி போன இந்த சிறப்பு சம்பந்தப்பட்டு இருப்பதனால இதெல்லாம் விளக்கம் உள்ள ஹதீஸ்கள், விளக்கங்களை நம்ம பார்க்கணும், ஆனால் சுருக்கமாக நான் சொல்கிறேன். இரண்டாவதாக, மன் சல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅ, மன் சல்லல் ஃபஜ்ர ஃபீ ஜமாஅ, இதை நம்ம அடிக்கடி செய்யலாம்.
யார் ஒரு மனிதர் ஜமாஅத்தாக ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுகிறாரோ, ثم جلس يذكر الله حتى تطلع الشمس, ஃபஜ்ர் தொழுதுட்டு அதே இடத்துல சூரியன் உதயமாகிற வரைக்கு என்ன செய்யறாரு, என்ன செய்யறாரு, திக்ர் செய்து கொண்டிருக்கிறார். சூரியன் உதயமாகி அந்த குறிப்பிட்ட ஒரு 15 நிமிஷம் கதர் ரூஹ் 15 நிமிஷம் தாண்டிய பின்னால் சும்ம செல்லார காத்தின் 2 ரக்கா தொழுகிறார். சூரியன் இஸ்ராக் உதயமாகி அதுக்கு பின்னால ஒரு 15-20 நிமிஷத்துல 2 ரக்கா தொழுகிறார். அப்படி தொழுதால் கானத் லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மா தாம்மா தாம்மா, மூன்று விடுத்தும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு ஹஜ்ஜுடைய கூலி கிடைக்கும், உம்ராவுடைய கூலி கிடைக்கும், பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது செய்வது கஷ்டமா? நாளைக்கு செய்யலாம். நாளைக்கு பணம் இல்லை பூட்டுறாங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ஹதீஸ சில பள்ளிகள் பூட்டப்பட்டிருக்கோம், சில பள்ளிகள் பூட்ட மாட்டாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழே ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க, அதாவது இப்படி இருந்தால் என்னண்டு, அதை நான் சில சொல்றேன். நல்லா சொல்லிட்டீங்க. இந்த ஹதீஸ சில அறிஞர்கள் பலவீனம்னு சொல்றாங்க, ஆனால் நான் பார்த்த வகையில இதுக்கு சில ஷவாஹிதுல் ஹதீஸ்ல இருக்குது. ஹதீஸை வந்து நேரடியாக இஸ்னா அறிவிப்பாள வரிசை பாத்திர வாய்ப்புன்னு சொல்ல முடியும். வேறு பல ஹதீஸ்கள் ஒன்று திரட்டி இதை சஹின்னு சொல்லலாம். அதனால தான் அல்பானி ரஹிமுல்லா இதை சஹின்னு சொல்கிறார், பின்பாஸ் ரஹிமுல்லா சஹின்னு சொல்கிறார், இபின் உசைம் ரஹமதுல்லா சஹின்னு சொல்கிறார். எனவே இந்த மூணு பேரும் சஹின்னு சொல்கிறார்கள். நான் பார்த்த வகையில் இந்த ஹதீஸ் ஹசன் லிகைரிஹி அல்லது ஹசன், இது ஒரு சஹியான ஹதீஸின் வகையில் தான் இது அடக்கப்பட வேண்டும். அப்போ எனவே பள்ளி இப்போ அப்படி உங்களுக்கு சான்ஸ் இல்லை, பள்ளி பூட்டப்படுதுன்னா நீங்கள் அதே எண்ணத்தோட வீட்டுக்கு வந்து வீட்டில் அப்படியே இருந்து இதை இபின் உசைம் ரஹமதுல்லா சொல்கிறாங்க இந்த ஃபத்வாவை. நீங்கள் சொல்கிறது நீங்கள் யாருன்னு கேட்டுக்கூடாது. ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க அந்த எண்ணத்தில் அவர் பள்ளியில தான் இருக்க நினைச்சாரு, பள்ளி மூடப்பட்டிருந்தால் வீட்டுக்கு வந்து அவர் அதே இடத்துல தொழுற இடத்துல முசல்லா விரிச்சு உட்கார்றார், சூரியன் உதயமாகிக்கு பின்னால அவர் 2 ரக்அத் தொழுறாரு. இப்ப அந்த நன்மை கிடைக்கும் என்றால் கிடைக்கும். ஹஜ்ஜினுடைய கூலிய இந்த தொழுகையில கிடைக்குது, இந்த தொழுகையிலையும் இங்கே பள்ளியிலையும் கிடைக்கலன்னா இங்க வந்து மூணாவது ஒரு ஸ்டெப்லையும் இவருக்கு கிடைக்கும் தானே, அப்படித்தானே நியாயம். லைக்கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்ல உஸ்ஆஹா, அல்லாஹ் ஒரு சக்திக்கு அப்பால் மனிதனை நிர்பந்திப்பதில்லை. ஃபத்தகுல்லாஹ மஸ்தத்தாத்தும், உங்களுக்கு முடியல்லாஹ் வாஞ்சிக் கொள்ளுங்கள். அதில் அப்படி ஹதீஸ்ல ரிவாயத் இருக்குது. ஏனென்றால் இந்த ஹதீஸ் பலவீனம். இன்னொரு சஹீஹ் முஸ்லிம் ஒரு ரிவாயத் உடைய அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா ஸல்லல் ஃபஜ்ர ஜலஸ ஃபீ முஸல்லா ஹத்தா தத்லு அஷ்ஷம்ஸ் ஹஸனன். சஹீஹ் முஸ்லிமினுடைய 670வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக முடிஞ்சா சூரியன் நல்லா உதயமாகற வரைக்கும் உட்கார்ந்திருப்பது ரசூலோட சுன்னா. அப்ப இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அப்ப 2 ரக்அத் தொழுகிறது அதுக்குரிய நன்மை எல்லாம் இந்த வேற ரிவாயத்துகள்ல வருது. அது ஹதீஸ் சஹியான ஹதீஸ் தான். மூன்றாவது மன் கதா இலல் மஸ்ஜித், இதுவும் மஸ்ஜிதோட சம்பந்தப்பட்ட விஷயம் தான். மூன்றாவது விஷயம் மன் கதா இலல் மஸ்ஜித் லா யுரிது இல்லா யதஅல்லம கைரன் அவ் யஅலமஹு அவ் யுஅல்லிமஹு கான லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜின் கஅஜ்ரி ஹாஜின் தாம்மா தாமன் ஹஜ்ஜது. அதாவது யார் ஒரு மன் கதா இலல் மஸ்ஜித், பள்ளி வாசலுக்கு போறார், போற நோக்கம் என்னென்றால் லா யுரித், அவர் போகவில்லை. பள்ளி வாசலுக்கு எதுக்கு தொழுகிறது போறோம், இபாசைய போறோம், ஒரு மனிதர் இதற்காக செல்கின்றார். தொழுக முடிஞ்சும் இதை நடக்கலாம், எது மார்க்கத்திலே ஒரு விஷயத்தை படிப்பதற்காக செல்கிறார், மார்க்கத்தில் ஏதாவது நல்ல விஷயத்தை படிச்சு கொள்வதற்காக பள்ளிக்கு போறார். அன்றைக்கு நான் இஷாக்கு போறேன், இஷா தொழுட்டு ஒரு அரை மணித்தியால் நான் இந்த ஹதீஸ் வகுப்பு நடக்கும் உட்காருவேன். விளைஞ்சா நீங்க பள்ளியில தொழுட்டு இங்க வந்து உட்காருங்க. இப்ப இப்ப இதுக்கு போற அந்த நீயத்தை வச்சு கொள்ளுங்க, இப்ப ஹஜ் செஞ்சுட்டு போக போறீங்க. அது பள்ளி என்று இங்க வரையறுக்கப்படவில்லை. பள்ளிக்கு அவர் போகிறார், இல்லாயத் அல்லம ஹைரன், அங்கு அவர் என்ன செய்யறார், ஹைர் நலவான மார்க்க விஷயத்தை அவர் என்ன செய்யறார், படித்துக் கொள்கிறார். அவ் யஅலமஹு, அல்லது அவர் அறிந்து கொள்கிறார். ஒன்று படிச்சு கொள்வது மீக்கு, அறிந்து கொள்வது மீக்குது. அவ் யஅலிம, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். கான லஹு கஅஜ்ரி ஹாஜின் தாம்மன் ஹஜ்ஜது, பரிபூர்ணமாக ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஒருவருடைய ஹஜ்ஜினுடைய கூலி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் பள்ளின்னு மட்டும் சுருக்கிக் கொள்ளையில் என்றால், எங்களுக்கு பொதுவாக நாம் ஒரு வேற ஒரு நாட்டில் வேற ஒரு மொழி பேசுகிற இடத்துல இருக்கிறதுனால அப்படியான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு குறைவு. இப்படியான சந்தர்ப்பங்கள் அதுக்கு மாற்றீடாக கிடைப்பதனால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த கூலியை தருவான் என்ற நம்பிக்கையில் தான் நான் சொன்னேன். அது ஹதீஸ் மன் கதா இலல் மஸ்ஜித்னா வருது நேரடியாக. இது ஊர்ல இருக்குமாக இருந்தா சரி, இப்ப நம்ம அதுக்கு அரபுல போய் கேட்டு எந்த பிரயோசனமும் இல்லை. நம்ம சும்மா கேட்கிறதானே தவிர சமயம் தவிர அலிம தாழ்லமே அங்கு கிடையாது. அரபு தெரிஞ்ச பிரச்சனை இல்லை, அரபு தெரியாதவங்களுக்கு
அல்லது தமிழ் மொழியில் பள்ளியில் நடக்குதுன்னா அல்ஹம்துலில்லா, அல்லது குர்ஆன் மஜ்லிஸ் நடக்குது அல்ஹம்துலில்லா. மார்க்கத்தை படிப்பதற்காக ஒரு மனிதன் பள்ளிக்குள்ளே செல்வாராக இருந்தால் பரிபூர்ணமாக ஹஜ் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சலதார் சொன்னார்கள். எல்மை தேடி செல்கின்ற பயணம். இந்த ஹதீஸ் தபரானில் வருது, 8:94 பக்கத்தில் தபரானில் வருது. இமாம் ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ரிஜாலுஹு குல்லுஹும் முவத்தகூன், அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய எல்லாருமே தரமானவர்கள் என்பதாக ஹைதமி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள். அதே மாதிரி ஹாக்கிம் முஸ்தத்ரக்கல சஹீஹில் இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். 169 பக்கத்திலே இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தர்கீப் அத்தர்ஹீப், இமாம் முந்திர் ரஹிமஹுல்லாஹ் தர்கீப் அத்தர்ஹீப்ல இது சஹீஹுன் லிகைரிஹி என்பதாக சொல்கிறார்கள், சஹியான ஹதீஸ் என்பதாக சொல்கின்றார்கள். இது மூன்றாவது விஷயம். நான்காவது, மன் கரஜ மின் பைத்திஹி முத்தத்தஹிரன், நல்லா கவனிச்சுக்கணும், மன் கரஜ மின் பைத்திஹி முத்தத்தஹிரன், யார் ஒரு மனிதர் வீட்டில் ஒழு செய்து விட்டு, நல்ல முறையில் ஒழு செய்து விட்டு, இலா சலாத்தி மக்தூபா, கடமையான ஒரு தொழுகைக்கு நல்ல எண்ணத்தோடு செல்கின்றார், அப்படி சென்றால் ஃபஜ்ருஹு கஜ்ரில் ஹாஜ் அல் முஹ்ரிம், இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுக்கு போறவருக்கு கிடைக்கிற நன்மை கிடைக்கும் என்று செல்வதாக சொன்னாங்க. அதே போன்று ஒமான் ஹரஜ இலா தஸ்பீஹி துஹா, துஹா தொழுகைக்காக பள்ளிக்கு செல்கிறாரோ, இது அந்த துஹாவை ஊக்குவிக்கிறதுக்காக சொல்லப்படுது தவிர வீட்டில் தொழுது அதை விட சிறப்பு கூட என்பது ஹதீஸில் வேற ஹதீஸ்லையும் வருது, ரெண்டையும் புரிஞ்சு கொள்ளணும். தொழுகைக்காக பள்ளிக்கு ஒரு மனிதர் செல்கிறார், நாலு பேருக்கு அது படிப்பினையாக அமையட்டும் என்பதற்காக, உற்சாகப்படுவதற்காக, அறிவ படித்துக் கொள்வதற்காக அப்படி செய்கிறார், அல்லது கடமையான தொழுகைக்கு செல்கிறார் என்றால் ஹஜ் உடைய கூலி கிடைக்கும், வீட்டில் ஒழு செஞ்சுட்டு போகணும். எல்லாரும் என்ன செய்யறோம், அங்க போய் டாய்லெட்டுக்கு போயிட்டு ஒழு செஞ்சுட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், அதிகமான மக்கள் அப்படித்தான் நம்ம பழக்கி இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருந்து இருக்கிற இடத்துல இருந்து நம்ம ஒழு செய்து விட்டு நம்ம போக வேண்டும், தொழுகையை நினைச்சு கொண்டு அந்த எண்ணத்தோட போக வேண்டும் என்றால், அப்படி போவோம் என்றால் நிச்சயமாக ஹஜ்ஜினுடைய கூலி நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் அபுதாவுதில் வருது, அல்பானி ரஹிமஹுல்லாஹ் ஹசனஹுல் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ ஹசன் என்ற தரத்தில் வைக்கிறார்கள். ஹசன் என்றால் சஹீதான். அப்போ இது நாலாவது விஷயம் ஞாபகம். ஹதீஸ மட்டும் இதுக்கு விளக்கங்கள் எல்லாம் இருக்குது, நேரத்தில் கவனத்தில் கூட நான் கொஞ்சம் சுருக்கமாக போறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா, ஹை. அஞ்சாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்தார், ஜா ரஜுலுன் இலா ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேற ஒரு ரிவாயத்தில் வருது, இந்த சஹாபி முஆவியத் இப்னு ஜாஹிமா ரழியல்லாஹு அன்ஹு, வேற ஒரு ரிவாயத்தில் வருது, ஜா ரஜுலுன் இலா ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால இன்னி அஷ்தஹி அல் ஜிஹாத் வலா அக்து, நான் ஜிஹாதுக்கு போறதுக்கு எனக்கு ஆசையா இருக்குது யா ரசூலல்லாஹ், ஆனா எனக்கு சக்தி இல்லைன்னு சொன்னாங்க. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜிஹாதுக்கு போகணும் ஆனால் எனக்கு சக்தி இல்லை, அதுக்கு போகிறதுக்கான வீரம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹல் பக்கிய மின் வாலிதைக அஹத், உன்னோட வாப்பா உம்மா இவங்கள்ட்ட யாராவது அழிக்கிறாங்களா சொன்னாங்க. கால உம்மி, என் உம்மா என்னுடைய தாய் இருக்கிறாள் சொன்னாங்க. கால ஃபஸ்அலில்லாஹ ஃபீ பிர்ரிஹா, அல்லாஹ்விடத்தில் நீ கேளு, உன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்து நீ கேள், உடைய தாய்க்கு உபகாரம் செய்வதிலே நீ தொடர்ச்சியாக இருந்தால் ஃபைதா ஃபஅல்த தாலிக் ஃபஅந்த ஹாஜ்ஜுன் வமுஅத்மிரன் வமுஜாஹிதுன், ஃபஅந்த ஹாஜ்ஜுன் வமுஅத்மிரன் வமுஜாஹிதுன் என்று சொல்லலாம்னு சொன்னாங்க. அதாவது எப்படி என்றால், உனக்கு ஜிஹாதுக்கு போறதுக்கான வாய்ப்பு வசதி இல்லை, அப்படி என்றால் நீ உன தாய்க்கு உபகாரம் செய், உபகாரம் செய்து அல்லாஹ்விடத்தில் நீ துவா கேளு, துவா கேட்டு கேட்டு தாய்க்கு நல்ல முறையில் உபகாரம் செஞ்சு அந்த பிர்ரை பேணி கொண்டால் நீ ஒரு ஹாஜி, ஹஜ் செய்தவன், நீ உம்ரா செய்தவன், நீ ஒரு முஜாஹித் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ், அப்ப இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது அபுயாலா முஸ்னத், அபுயாலா மூசி ரஹிமுல்லாவுடைய முஸ்னதில் பதிவாக இருக்கிறது. அபுயாலா மூசி ரஹிமுல்லா மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஹதீஸ் துறை வல்லுநர், அவனுடைய முஸ்னதில் பதிவாக இருக்கிறது. அதே போன்று முஅஜமுல் அவுஸத்தில் இமாம் தபரானி ரஹிமுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசையில் பலவீனம் இருக்கிறது. தஃபஹுல் அல்பானி ரஹிமுல்லாஹ், அல்பானி ரஹிமுல்லாஹ் பலவீனம்னு சொன்னாலும் இந்த ஹதீஸுக்கு வேற ஷவாயிதுகள் நான் பார்க்குறேன். ஷவாயிதுகள் சொன்னால் வேற ஹதீஸில் இதை பலப்படுத்துகிற விதமாக ஹதீஸில் இருப்பதனால நான் சிறப்பு சொல்கிறேன். ஏனென்றால் புகாரிக்கு போங்க, ஹதீஸில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு தாய் தந்து இருக்கிறாங்க, வசதி நான் ஜிஹாதுக்கு போகணுன்னு ஒரு மனிதர் கேட்கிறார், ஜிஹாதுக்கு போகணும்னு ஒரு மனிதர் கேட்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலக்க வாலிதான், உனக்கு வாப்பா அம்மா இருக்கிறாங்களா, நாம் நாம் ஆமாண்டாங்க, ஃபஃபீமா ஃபஜாயித், அவங்கள விஷயத்தில் போய் ஜிஹாத் செய், அவங்கள நல்ல முறையில் பாதுகாத்து கொள்ளன்னு சொன்னாங்க. அப்போ ஜிஹாதை விட தாய் தந்தைகளை பேணி பாதுகாக்கிறது முன்மை முதன் உரிமை படுத்தப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிவாயத்தில் என்ன சொன்னாங்க, ஜிஹாத் ஃபீ சபீலில்லாஹ் ஹஜ்ஜுன் மப்ரூர்னு சொன்னாங்க, ரெண்டையும் ஒன்றா சொன்னாங்க, சிறந்த அமல்கள் உண்டு.
அப்ப எனவே ஜிஹாதும் ஹஜ்ஜும் சிறந்த அமல்கள் ஒன்னா வருது. இங்க இந்த இடத்துல சஹியான ரிவாயத்துல தாய் தந்தையர்களை பேணி பாதுகாக்கிறது ஜிஹாதை விட சிறந்தது என்று சொல்லப்படுகிறது, இங்க ஹஜ்ஜ சொல்லப்படுகிறது. எனவே இந்த ரெண்டும் கிட்டத்தட்ட மானா கருத்துல சஹியா இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். விளைஞ்சவங்க சொல்றது அந்த மனிதருக்கு சொல்றாரு, நீ ஜிஹாதுல போய் கலந்து கொள்ள பாருமா, உன்னோட தாய் தந்தையை பாதுகாத்து கொண்டால் உனக்கு அந்த நன்மை கிடைக்கும். அண்டு இங்க சொல்லப்படுது ஹஜ்ஜ, அதாவது நீங்க தாய் தந்தையை பாதுகாத்தால் நீ ஹாஜியாக மாறலாம். வேற இந்த ஹதீஸை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பல ரிவாயத்துகள் இருக்கிறது. அப்ப ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஹஜ்ஜையும் ஜிஹாதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலியாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சஹியான ஒரு ஹதீஸ்ல இதற்கு கூலி, ஹஜ்ஜிக்கு கூலி, அந்த ஜிஹாதுக்குரிய கூலி, தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்தால் அந்த கூலி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது என்றால் நாம இதை ஹஜ்ஜையும் வைத்து என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அல்லாஹூ ஆலம், அல்லாஹூ தாலா கூலி தர போதுமானவன். ஆனால் தாய் தந்தையர்களுக்கு உபகாரம் செய்வது என்பது அதை விட, இப்ப நான் சொன்ன கூலியை விட வேற ஹதீஸ்ல எடுத்துக்கொண்டால் இதை விட பன்மடங்கு கூலி சொல்லப்பட்ட நிறைய இடங்களை நாம பார்க்கிறோம். அல் வாலித் அவுசத் அபுவாபில் ஜன்னா, ஹஜ்ஜுன் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அல் வாலித் தந்தையை பத்தி சொல்ல நேரம் அவுசத் அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்துல நடுவாசல். ஹஜ்ஜு உனக்கு சொர்க்கத்தை பெற்று தந்தாலும் அதில் திறந்து போறதுக்கு வாசல் வாப்பாதான், வாப்பா பேணி பாதுகாக்காம உனக்கு ஹஜ்ஜுக்கு என்ன சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. எனவே இப்படி நிறைய ஹதீஸ்கள். அதே போன்றுதான் இன்னும் பல ரிவாயத்துக்கள்ல வரையுது. தாய் தந்தையர்களை பத்தி சொல்ல நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாய் தந்தையருடைய காலுக்கு கீழ் சொர்க்கம் இருக்கிறன்னு சொன்னாங்க. தாய் தந்தை தாயினுடைய பாதத்துக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அல்ஜன தஹ்தாக்கதாமி உமாத், அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, அது ஹதீஸ் அல்ல, ஹதீஸ் அல்ல. ஆனால் முஆவித் இப்னு ஜாஹிம் அலியின் ரிவாயத் சுன்னஹ் நஸாயில வருது, ரசூல் சல்லா சொன்னாங்க தாய் தந்தையர் ரெண்டு பேருடைய ரிஜிலுக்கு இல்ல காலுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அது அல்பானி ரஹிமுல்லா சஹீஹ்னு சொல்கிறார். ஒரு சில அறிஞர்கள் அது பல விமானம் சொல்கிறார்கள். அதனால ஹதீஸ் சஹியான ஹதீஸ். அதே போன்று கால பாது சலஃப், இது எத்தனை விஷயம், ஆறாவது விஷயம். ஆறாவது விஷயம் இப்ப ஹதீஸ்ல இருந்து இந்த விஷயங்கள் தான் இவ்வளவு வந்திருக்குது. அனுபவ ரீதியாக சஹாபாக்கள் தாபியங்கள் தப தாபியங்கள் சில விஷயங்களை சொல்லி தந்தாங்க. கால பாது சலஃப், சலஃப்கள் அறிஞர்கள், முன்ன உள்ள அறிஞர்கள் சொல்லுவாங்க எப்படின்னா, தர்கு தானிக்கின் மிம்மா யக்ரஹுல்லாஹ் ஹப்பு இலைய மின் கம்சுமியாத்தி ஹஜ்ஜ. அதாவது ஒரு தானிக், ஒரு தானிக் ஹராமான ஒரு தானிக்கை விடுவது, அல்லாஹ் வெறுக்கின்ற ஒரு தானிக்கை விடுவது என்பது 500 ஹஜ் செய்வதை விட எனக்கு அது ஏற்றமானது, விருப்பமானதுன்னு சொல்லுவாங்க. தானிக்னா என்ன, சுதுசு திர்ஹம். ஒரு திர்ஹத்தை ஆறா பிரிச்சு ஒன்று, இப்ப இந்தியா காசுக்கு 19 ரூபா ஒரு திர்ஹம்னா கிட்டத்தட்ட 3 ரூபா எனக்கு கிடைக்கிறது, 3 ரூபா ஹராம கிடைக்கிறது இருக்குதே. உங்களுக்கு சொல்றது ஹராம கிடையாது, நான் விடுறேன், அல்லாவுக்கு நான் விடுறேன். இதை விட்டால் தர்க்கு தானிக் மிம்மா யக்ரஹுல்லா, இது 3 திரம் ஹராம கிடைச்சு அதை விடுறது இருக்கிறதே 500 ஹஜ்ஜுகள் நான் போய் செய்யறதை விட எனக்கு விருப்பமானது. என்ன ஹஜ்ஜு நான் செய்யாம எனக்கு வசதி வாய்ப்பு இல்லாம நான் ஹஜ்ஜியா மரணிச்சா கூட எல்லாம் என்ன தண்டிக்க மாட்டான், ஆனா ஹராத்த சாப்பிட்டா எல்லாம் ஃபெயில் ஆயிடும், என்ன துவாக்கள் ஏற்படாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எனவே நீங்க ஹலாலான உணவை உண்பது என்பது, ஹராத்திலிருந்து உங்களது உடம்பை பாதுகாத்துக் கொள்வது என்பது ஹஜ்ஜினுடைய மிகப்பெரிய அந்த கூலி அடைந்து கொள்வதற்குரிய வழியை உங்களுக்கு காட்டும் என்பதை அறிஞர்கள் சொல்கிறார்கள். இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலிலே இந்த செய்தியை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஹதீஸ்ல மேலோட்டமாக ஒரு விஷயம் வருது, 7வது விஷயம் மேலோட்டமாக ஒரு விஷயம் வருது. ஜா அல் ஃபுகரா இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலு ذهب اهل الدثور من الاموال بالدرجات العلى والنعيم المقيم. புகாரில இருக்கிற ரிவாயத். சில ஏழை சஹாபாக்கள் வந்து இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ், நீங்க சுருக்கமா சொல்றேன். ஏழை சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யார சொல்லா, பணக்கார சஹாபாக்கள் பாருங்க ஜிஹாதுக்கு போறாங்க, நிறைய சதுக்காக்கள் கொடுக்குறாங்க, மேலதிகமா பணம் இருந்து அவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ரா செய்யறாங்க, எவ்வளவு அமல்கள் செய்யறாங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இதுக்கெல்லாம் பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சுபஹானல்லாஹ் தொழுகைக்கு பிறகு பரலான துறை பிற சுபஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 அல்லாஹ் அக்பர் 33 சொன்னால் சலதார சொன்னாங்க, இன்ன அகத்தும் அதரக்தும் மன் சபக்கக்கும், நீங்க இதை நீங்க உங்க வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் உங்களை நன்மையில முந்திரன் நீங்க சொன்னீங்களே அவங்கள நீங்க பிடிச்சிருவீங்கன்னு சொன்னாங்க. வலம் எதிரிக்கும் அகதும் பாதக்கும், உங்களுக்கு பின்னால வர உங்களை பிடிக்க மாட்டாங்க. இதை நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்க என்றால் நீங்க தான் நன்மையில் உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள். அப்ப எனவே அந்த ஹஜ்ஜு சொன்ன வரக்கூடிய வாசகம் இருக்குது,
ஹஜ் செய்கிறார்கள். அப்ப ஹஜ் செய்யக்கூடிய ஒரு மனிதன் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய பொருளாதாரத்தால் உங்களுக்கு இல்லையா, இதை தொடர்ந்து செஞ்சுவாங்க, நீங்க ஹஜ் செஞ்ச கூலியும் நிச்சயமாக உங்களுக்கு இது கிடைக்கும் என்பதைத்தான் இது புகாரியினுடைய ரிவாயத் சொல்லி தருகிறது. அடுத்தது ரெண்டு விஷயம் இருக்குது, 8-9 ரெண்டு, அது நம்ம வந்து அவங்களோட அனுபவம் அவங்களுடைய கருத்து என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். உண்டு சலாத்துல் ஐஷா ஃபி ஜமா, ஆனா சஹி பலவீனமானது அல்ல, சஹியானது. ஆனா புரிதல் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் என்றால், சலாத்துல் ஐஷா ஃபி ஜமா தஅதிலு ஹஜ்ஜா வ சலாத்துல் ஃபஜ்ர் ஃபி ஜமா தஅதிலு உம்ரா. உக்பா இப்னு அப்துல் காஃபிர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இஷாவை நீங்க தொடர்ந்து ஜமாத்தோட தொழுது வாங்க, உங்களுக்கு ஹஜ்ர கூலி அல்லாஹ் தருவான். அதே போன்று நீங்க ஃபஜ்ர ஜமாத்தோட நீங்க தொழுது வாங்க, தொடர்ந்து தொழுது வாங்க, உம்ரா செய்த கூலி உங்களுக்கு கிடைக்கும். உக்பா இப்னு அப்துல் காஃபிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். எனவே இஷா ஜமாத்தோட தொழுங்க, அதுக்கு சிறப்பு இருக்குது. ஃபஜ்ர ஜமாத்தோட தொழுது வாங்க, ஹஜ்ஜி உம்ராவுடைய கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை இவர் என்ன செய்கிறார், அவருடைய கருத்தாக எங்களுக்கு ஒரு புத்திமதியாக சொல்கிறார்கள். இதை இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் புகாரியினுடைய விரிவுரை ஃபத்துல் பாரியிலே 4-50 பக்கத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஹலியத்துல் அவுலியாவிலே அபு நாயிம் அல் அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசை தரமானது. 9வது விஷயம், மிஹ்னஃப் இப்னு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹு இவர் சஹாபி, இவர் சொல்றார் என்னென்றால், ஹுருஜ் யௌமில் ஃபித்ர் யஅதில் உம்ரா, ஈதுல் ஃபித்ர் பெருகை பெருநாளைக்கு, ஈதுல் ஃபித்ருடைய நோன்பு பெருநாளைக்கு நீங்க நல்ல முறையில் தயாராகி யாருக்கும் அநியாயம் செய்யாம எந்த ஒரு மனசுல எந்த ஒரு பொறாமையோ வஞ்சம் உண்டும் இல்லாம நீங்க ஈதுல் ஃபித்ருடைய தொழுகைக்கு நீங்க வெளிக்கிளம்பி செல்வது உம்ரா செய்யக்கூடிய நன்மை உங்களுக்கு பெற்றுத்தரும். ஹுருஜ் யௌமில் அதஹா, அதே போன்று அல்லாஹ்வுடைய தினத்தில் ஹஜ்ஜிப்பனாருடைய தினத்தில் நீங்க வெளிக்கிளம்பி செல்வது என்பது உங்களுக்கு அதில் ஹஜ் ஹஜ்ஜினுடைய கூலியை பெற்றுத்தரும் என்பதாக மிஹ்னஃப் இப்னு சுலைம் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி, ஆனால் இதுக்கு நேரடியாக இந்த கூலி கிடைச்சிரும் என்று நாங்கள் நம்பக்கூடாது. இப்படி அவர்கள் அதனை முன்னுரிமைப்படுத்தினார்கள் என்பதை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த செய்தி முசன்னஃப் இப்னு அப்துல் ரசாக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 5-289 பக்கத்தில். அதே போன்று அஹமது இப்னு ஹம்பல் ரஹிமல்லா அவர்கள் ஃபில் ஜாமி ஃபில் இலல் வ மாரிஃபத் ரிஜால் என்ற அவருடைய புத்தகத்தில் 3-453 பக்கத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். அப்ப எனவே அந்த பெருநாளுடைய தொழுகைக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம். கடைசி 10வது விஷயத்தை சொல்லி இன்ஷால்லா முடிச்சு கொள்வோம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கருத்து சொல்றாங்க அப்படின்னால், ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, லியன்ன அவுல அஹ்ல பைத்தி மினல் முஸ்லிமீன ஷஹரன் அவ் ஜும்அத்தன் அவ் மாஸ அல்லாஹ் அஹப்பு இலைய மின் ஹஜ்ஜத்தின் பஅத ஹஜ்ஜ. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் ஒரு முஸ்லிமான குடும்பத்தை எடுத்து அவர்களுக்கு நான் ஒரு மாதம் அவர்களுக்கு செலவழிப்பது, அல்லது ஜும்மா ஒரு கிழமை அவர்களுக்கு செலவழிப்பது, அல்லது அல்லாஹ் நாடிய ஒரு சில தினங்கள் அவர்களுக்கு செலவழிப்பது என்பது ஒரு ஹஜ்ஜுக்கு அப்புறம் இன்னொரு ஹஜ்ஜ் செய்வதை விட எனக்கு மிக விருப்பமானது என்று சொன்னார்கள். இதை இமாம் அபு நுஐம் அல் அஸ்பஹானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹலியத்துல் அவ்லியாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிஃபத்து ஸஃபாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அப்ப இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க என்றால், நீங்க ஒன்றுக்கு பின்னால் உண்டு ஹஜ்ஜ் செய்வதை விட ஒரு ஏழை முஸ்லீமுக்கு கொடுக்கிறது சிறந்தது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே போன்று அதே தொடரிலே ஒரு முஸ்லீமுக்கு இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமைகளிலே முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் உதவுவது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கு. அதனால இந்த அறிஞர்கள் சொல்றாங்க அப்படின்னா, ஜாபிர் இப்னு ஸைத் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் ஒரு திர்ஹத்தை ஒரு யதீமுக்கு கொடுப்பது, ஒரு மிஸ்கீனுக்கு கொடுப்பது எனக்கு ஹஜ்ஜுக்கு பின்னால ஹஜ்ஜு செய்வதை விட மிக விருப்பத்துக்குரியது என்பதாக சொல்கிறார்கள். காரணம் என்று சொன்னால், கடமையான ஹஜ்ஜ நிவர்த்தி செய்துவிட்டு நாம் இன்னும் ஒரு ஹஜ்ஜுக்கு சென்று அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாம் அடைவதை விட இந்த வழிகளில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை கூடுதலாக அடையலாம் என்பதை சொல்கிறார்கள். ஹஜ்ஜினுடைய முதலாவது கடமையான ஹஜ்ஜுக்கு பிறகு தான் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லி அன் அஷ்பஅ கபிதன் ஜாயன் அஹப்பு இலைய மின் ஹஜ்ஜத்தின் பஅத ஹஜ்ஜ. சயீத் இப்னு முஸைப் ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய தாபிஈ சொல்கிறார்கள், அதாவது பசியுள்ள ஒரு பசியுள்ள ஜீவன், அது ஒரு யார் ஆடு மாடாக இருந்தாலும் சரி, பசியுள்ள ஒரு ஜீவனுக்கு நான் சாப்பாடு வயிறு நிறைய கொடுப்பது என்பது ஒரு ஹஜ்ஜுக்கு பின்னால் ஒரு ஹஜ்ஜு செய்வதை விட எனக்கு விருப்பமானது என்பதாக சொல்கிறார்கள். இமாம் இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரௌதத்துல் உக்லா என்ற தனது கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். கடைசியாக அப்துர் ரசாக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், தாவுஸ் மிகப்பெரிய ஒரு தஃப்ஸீருடைய ஆசிரியர், மிகப்பெரிய அறிஞர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு மாணவர், தாவுஸ் அவர் என்ன செய்கிறார் என்றால், அகாம அலா ரஃபீக் லஹு மரீத் ஹத்தா ஃபாத்தஹுல் ஹஜ். ஹஜ்ஜுக்கு வெளிக்கிழமை போனார் தாவுஸ்,
அவருக்கு நெருக்கமான ஒரு சகோதரர் இருக்கு சுவாமியில் என்று கேள்விப்பட்டாரு, அவருக்கு பணிவிடை செய்வதிலே காலத்தை கழித்தார், ஹஜ் தவறிவிட்டது என்பதாக சொல்கிறார்கள். இது அபு நாயிம் அல் அஸ்பானி ரஹிமத் அவர்கள் ஹலியத்துல் அவுலியாவிலே பேசியிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, ஒரு மனிதன், இது பொதுவான ஒரு மனிதனுக்கு என்றா, தாய் தந்தையர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், உறவினர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் நீங்க இரண்டாவது ஹஜ்ஜுக்கு போய் எந்த பிரயோசனம் கிடையாது. பிரயோசனம் கிடையாது என்றால் நீங்க முன்னுரிமைப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது, அங்க நீங்க முன்னுரிமைப்படுத்துங்க. இது சாதாரண அவருடைய நண்பருக்கு சுகமில்லை என்பதனால் அவருடைய இரண்டாவது ஒரு ஹஜ்ஜை சுன்னத்தான ஹஜ்ஜை விட்டுட்டு அவரோடு கழிக்கிறார் என்றால், இது சாதாரண எங்களை போல மனிதர்கள் அல்ல, தாபியன்கள், ஹைருல் குருன்ல வாழ்ந்த முன்னோர்கள், சலபு சாலிஹீன்கள் செய்த விஷயங்கள். ஹசனுல் பஸ்ரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு தேவை ஏற்பட்டது, அவங்களுக்கு பெரிய தேவை ஏற்பட்ட பொழுது ஹசனுல் பஸ்ரி ரஹிமுல்லாஹ் அவர்கள் ஒரு மனிதர்கிட்ட அனுப்புனாங்க, பேத்து இவர்கிட்ட பேத்து அந்த தேவையை கேளுங்கண்டு. அந்த மனிதர் சொன்னார், நீங்க போங்க சாபித் அல் புனானி ரஹிமுல்லாஹ் அவரிடத்துல போங்கண்டு. அப்ப அவர் சொன்னார், சாபித் அல் புனானி ரஹிமுல்லாஹ் பள்ளியில இத்திகாப் இருந்தார், பள்ளியில மஸ்ஜித்ல இத்திகாப் இருந்தார். அப்ப சாபித் அல் புனானி ரஹிமுல்லாஹ் அவர்கிட்ட அந்த மனிதர்கள் வந்து சொன்னாங்க, இப்படித்தான் சயீத் உல் முசைப் இப்படி சொல், ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லாஹ் இப்படி சொல்றாரு, உங்களை கூட்டிட்டு இந்த தேவையை போய் நிவர்த்தி செய்யும்படி சொல்றாங்க, நீங்க வாங்கன்னு சொன்ன பொழுது இந்த நேரத்திலே சாபித் அல் புனானி ரஹிமுல்லாஹ் சொல்கிறார், நான் பள்ளியில இத்திகாப் வைக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த போன மக்கள் திரும்ப ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லாஹ் இடத்துல வராங்க. வந்த உடனே ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லாஹ் சொன்னாங்க, யா அமஷ், கூப்பிட்டு விழிச்சு சொன்னாங்க, அன்ன மஸ்ஜிக ஃபீ ஹாஜத்தி அகீல் முஸ்லிம் கைருல்லக்க மின் ஹஜ்ஜத்தின் பாத ஹஜ்ஜா, ஒரு முஸ்லிமான சகோதரனுடைய தேவையை நீ நிறைவேற்றி வைக்க செல்வது என்பது ஹஜ்ஜை விட சிறந்தது, ஒரு ஃபர்லான ஹஜ்ஜுக்கு பிறகு நீ செய்யற ஹஜ்ஜை விட சிறந்தது என்று சொல்லி அட்வைஸ் அவங்களுக்கு என்ன செய்யறாங்க, புத்திமதி சொல்கிறார்கள். தாபித் அல் புனானி அவர் ஏத்திகாப் இருந்ததை விட்டுட்டு அவர்களோடு போய் தேவையை பூர்த்தி செய்கிறார்கள். இந்த செய்தியை இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமுல்லாஹ் அவர்கள் ஜாமியுல் உலூம் அல் ஹிக்கம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இது பத்தாவது விஷயம், ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு உதவுவது, தேவையானவர்களுக்கு நாம உதவி செய்து கொடுப்பது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஆரம்பத்தில் பார்த்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹஜ்ஜு ஏன், எங்களுக்கு ஹஜ்ஜுண்டா என்ன, ஹஜ்ஜுடைய கடமைகள், ஹஜ்ஜு எப்படி விதியாக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய நோக்கம் என்ன, இலக்கு என்ன என்பதை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். அதுக்கு பின்னால் ஹஜ்ஜுடைய சிறப்பை பார்த்தோம். அதுக்கு பின்னால் ஹஜ்ஜை விட்டால் அது கிடைக்கக்கூடிய கடமையான ஒரு ஹஜ்ஜை விட்டால் அது கிடைக்கக்கூடிய தண்டனைகளை பார்த்தோம். அதே போன்று ஹஜ்ஜு செய்ய வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் என்னென்ன அமல்களில் ஹஜ்ஜினுடைய கூலிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் பார்த்தோம். அல்லாஹு தாலா இதை எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக ஆக்கியருள்வானாக. யாருக்கெல்லாம் இந்த வருஷம் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லையோ, அல்லாஹு தாலா அவருடைய நியத்தை உண்மையான நியத்துள்ளவர்களாக இருந்தால் அடுத்தடுத்த வருடங்களிலே வெகு சீக்கிரமாக அல்லாஹுடைய அந்த மாளிகையை சந்தித்து ஹஜ் செய்யக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. எப்படி அல்லாஹு தாலா எங்களையும் என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தானோ, அதை போன்று நாளை மறுமையிலே ஃபிர்தௌஸில் ஆலா அல்லாஹுடைய அரஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சொர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.